கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 2 நாட்களாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது. தற்போது நாம் இருக்கும் இடமானது ஈக்காடு தாங்கல் பகுதிக்கு அருகே உள்ள ஒலிம்பியா சாலை பகுதியில் இருக்கிறோம். இங்கு பல்வேறு தொழிற்சாலைகளானது இயங்கி வருகிறது. இங்கு பல்வேறு பணியாளர்களும் தொடர்ச்சியாக சென்று வரும் சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு 2 நாட்களுக்கு மேலாகவே இங்கு தண்ணீர் நிற்பதாக சொல்கின்றது. வருட வருடம் இது போன்றுதான் மழைக்காலங்களில் தண்ணீர் நிற்பதாகவும் தெரிகிறது. மழைநீர் வடிகால் பணிகள் இங்கு நடைபெற்றுள்ளதா, என்ன பிரச்சனை இங்கு இருக்கிறது என்று இந்த பகுதிக்கு வந்து செல்லும் நபரிடமே கேட்கலாம். ஐயா வணக்கம், நீங்க இந்த பக்கம் எதுக்காக வந்திருக்கீங்க? இங்க தண்ணி எவ்வளவு நாளா நிக்குது? இது வந்து மழை காலத்துல தண்ணி நிக்குமா ஸ்டாண்டர்டா? ஆனா வெய்ய காலத்துல ஒரு தண்ணி கூட நிக்காது. ஆனா ரோடு ப்ராப்பர் கிடையாது. எஸ்டேட் மெயின்டைன் பண்றதுன்னு சொல்றாங்க, சிப்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மெயின்டைன் பண்றதுன்னு சொல்றாங்க. எந்த அளவுல மெயின்டைன் பண்றதுன்னு தெரியாது. ஆனா அடிக்கடி அதிகாரி மாறிட்டு இருக்கிறதுனால சில அதிகாரிகள் நல்ல நேர்மையாகவும் இருந்து நல்லாவும் பண்றாங்க. சில அதிகாரிகள் வந்து இதுக்கு லஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. அதாவது டெண்டர் போடும்போது இதெல்லாம் காசு கிடைக்குமா இல்லைன்னா இதை பற்றி அவங்க கேர் பண்ணுறது இல்லை. அவ்வளோதான். தண்ணி எவ்வளோ நாளாக நிற்குது? இதுக்கு அரசு அதிகாரிகள் யாராவது நல்லா தண்ணி நிற்குமா? வடிகால் இங்கே வாரியம் இப்போ தான் ஏதோ கட்டிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து இந்த எலக்ட்ரிக்கல் இது போடணும், அதாவது பேனல் உள்ள ஒயர் போடணுன்றதுக்கோசரம் தோணின பள்ளம். அதுக்கப்புறம் அதை வந்து சாலையில் அரைகுறையாக மூடி விட்டு அப்படியே பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த சம்மருக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. பண்ணாலும் பண்ணலாம், ஆனால் எப்படி பண்ணாலும் இந்த ரோட்டில் வந்து 1.5-2 அடி தண்ணி நிற்க தான் நிற்கும். அதுக்கு ஒரு சரியான வடிகால் அமைப்பு இங்கே கிடையாது. தொடர்ச்சியாக வேலைகள் நடந்து வந்தாலும் முறையான வடிகால் அமைப்பானது இங்கு ஏற்படுத்தி தரவில்லை என்றுதான் பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். நாம் தற்போது இந்த சாலையை பார்க்கும் போதே நம்மளால் பார்த்து கொள்ள முடியும் எந்த அளவிற்கு நீரானது இங்கு தேங்கி இருக்கிறது என்று. பொதுமக்கள் சிரமப்பட்டு இருசக்கர வாகனங்களில் செல்போர் கூட பள்ளங்கள் எதுவும் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள முடியாத சூழல் தான் இருந்து வருகிறது. பெரிய பெரிய வாகனங்கள் செல்லும் சாலையாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இங்கு பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதால் இந்த நிறுவனங்களுக்கு வேலைக்கு வருபவர்களும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தான் செல்ல வேண்டிய சூழல் இருந்து வருகிறது. இங்கு நம்மால் பார்க்கும் போதே தெரிகிறது எந்த அளவிற்கு தண்ணீர் நிற்கிறது என்று, எங்கு பள்ளம் இருக்கிறது என்றும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. அந்த அளவிற்கு தண்ணீரானது இந்த பகுதியில் தேங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக கனமழையானது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் சூழ்நிலையில் பல இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக செய்யப்பட்டு தண்ணீர் தேங்காமல் இருந்தாலும் குறிப்பிட்ட சில இடங்களில் இது போன்று தண்ணீர் தேங்கியிருப்பதையும் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் இதற்கு நிரந்தர தீர்வை எதிர்பார்த்து வருகின்றனர். மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ச்சியாக இதற்கு செயல்பாடுகளை செய்து வந்தாலும் பல்வேறு முறைகளை கையாண்டு நீரை வெளியேற்ற பல்வேறு செயல்பாடுகளை செய்து வந்தாலும் இந்த நீரானது சில பகுதிகளில் தொடர்ச்சியாக இருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்களின் கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால் இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக எல்லா வருடமும் நீர் நின்று வருகிறது. இதை நிரந்தர தீர்வாக மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக சரி செய்து கழிவுநீர் இதில் கலக்காமல் பார்த்துக் கொள்ளுமாறு மாநகராட்சி அதிகாரிகளிடமும் அரசு அதிகாரிகளிடமும் இவர்கள் கோரிக்கை வைத்து வருவதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.